எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கணும்னு ஒரு விலாக் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாக தான் நம்ம அப்படியே நடந்து போகணும். இது வந்துட்டு மலை பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் வந்துட்டு காலபைரவர் கோயில் இப்போ புதுசாக வந்துட்டு கட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஈஷா மலைப்பாதை வர வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன கட்டிகிட்ருக்காங்க, என்ன ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆகலை பாருங்கள். எவ்வளோ ஒரு பெரிய சிலை வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸு அந்த மலைவாசல்லேருந்து அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துக்கிட்டே இருந்தால் பாருங்கள் நம்மளோட ரோடெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்துட்டு நல்லா நம்ம வாக்கிங் போகிறதுக்கும் நல்ல இடமாக இருக்கும். இந்த மலைவாசல் வழியாக வந்தோம் அப்படின்னா நம்ம கார் பைக்கு எது வேணாலும் இப்படி டைரெக்டாக உள்ளே வந்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி சைடு அங்கே இடம் இருக்குது, அங்கே வந்து பார்க்கிங் ப்ளேஸ் இருக்குது. இப்போ காரில் பைக்கெல்லாம் வந்தீங்கன்னா இப்படி டைரெக்டாக வந்தீங்கன்னாவே இங்கே பார்க்கிங் ப்ளேஸ்லாம் ரொம்ப பெருசாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான இடம்னு பாருங்கள். இப்போ நம்ம ஈசா என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த மலைவாசல்லேருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆதியோகி சிலைக்கு போகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங் ப்ளேஸ் எல்லாமே இருக்குது. இங்கே காரு பஸ்ஸு எல்லாமே நிறுத்திக்கலாம். அதே சமயம் வந்து இங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஜென்ஸு ரெஸ்ட் ரூம், லேடிஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாமே தனித்தனியாக ப்ராப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங் ப்ளேஸ் எல்லாம் நிறைய வந்து கார்லாம் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆதியோகி சிலைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும்.